தற்போதைய அண்மைச்சுதையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவண்ணாமலை தேனிமலை எஸ்பிஐ ஏடிஎம்மில் சிசிடிவி மற்றும் ஹார்ட் டிஸ்க்குகளை போலீசார் ஆய்வுக்காக எடுத்துச் செல்லக்கூடிய அந்த அண்மைச்சுதையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவண்ணாமலையில் தொடர்ந்து ஏடிஎம்களில் கொள்ளை சம்பவம் நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் அங்கிருக்கக்கூடிய சிசிடிவி மற்றும் ஹார்ட் டிஸ்க்குகளை ஆய்வுக்காக போலீசார் எடுத்துச் செல்லக்கூடிய அந்த அண்மைச்சுதி வெளியாகியிருக்கிறது. அதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை உடைய செய்தியாளர் சசிகுமாரிடம் கேட்கலாம். சசிகுமார், இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம் ஷாம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் நேற்று முன்தினம் ஒரே இரவில் நான்கு இடங்களில், அதாவது மூன்று தாலுகாவில் நான்கு இடங்களில் ஏடிஎம் கொள்ளையானது நடைபெற்று தமிழகத்தையே ஒரு பரபரப்புக்கு உள்ளாக்கி இருக்கிறது. இந்த ஏடிஎம் கொள்ளை விவகாரத்தில் தமிழக அரசு உன்னிப்பாக கூர்ந்து கவனித்து வருகிறது என்று டிஐஜி வடக்கு மண்டல டிஐஜி கண்ணன் தெரிவித்திருந்த நிலையில், தற்போது அந்த தேனிமலை பகுதியில் இருக்கக்கூடிய, அதுவும் திருவண்ணாமலை நகர பகுதியின் அருகாமையில் உள்ள தேனிமலை பகுதியில் உள்ள சிசிடிவி அந்த பொருள் மற்றும் அந்த மென்பொருட்களானது எடுத்து செல்லக்கூடிய, போலீசார் எடுத்து செல்லக்கூடிய அந்த முதல் பதிவு காட்சிகளை நாம் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி வழங்கி கொண்டிருக்கிறது. அது தற்போது அந்த மென்பொருட்களானது தேவையான அளவு சிசிடிவி காட்சிகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது என்று இன்று மதியம் செய்தியாளர்கள் சந்திப்பில் வடக்கு மண்டல ஐஜி கண்ணன் தெரிவித்திருந்த நிலையில், தற்போது மீண்டும் அந்த ஏடிஎம்களில் இருந்து அந்த சிசிடிவி காட்சிகள் மற்றும் மென்பொருட்கள் கலட்டி எடுத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் தீவிரப்படுத்தப்படும் என்று வடக்கு மண்டல ஐஜி மதியம் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருந்த நிலையில், இந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக பார்க்கப்படுகிறது. ஷியாம்,